புதுசா லேப்டாப் வாங்கி தந்துடுறா. ஆமா, உங்க அப்பா என்ன வாங்கி தந்தாரு? ஏன்டா கேக்குற? எங்க அப்பா எனக்காக ஒன்னும் பண்ணிடுறதில்ல. உங்க அப்பா வாச்சும் போறாரு, உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கொடுறாரு. எங்க அப்பா என்னை கண்டுக்கவே மாட்டேறாரு. ஒரே ஒரு நிமிஷம் லைன்லயே இரு. ரெடி ஆயிடுச்சுல? எதுவும் மறந்துடல? அன்னதானத்துக்கு சொல்லியாச்சா? ஆ, அப்புறம் பெரிய மலையா சொன்னியா இல்லையா? சின்ன மலையாக இது எதோ ரெடி பண்ணிட போறாங்க. நம்ம ஒண்ணு ஆயா செத்ததுக்கு ஆட்டு குத்தி செத்தது போல. நம்ம வீட்டு வாரிசு, நம்ம வாரிசுக்காக நம்ம போடணும்டா பெரிய மலை. என்கிட்ட தான் நீங்க கோபமா நடந்துக்கிறீங்க, ஆனா மத்தவங்க கிட்ட என்னை பத்தி இவ்வளவு பாசமா சொல்றீங்களே. டேய், இதுக்கு முன்னாடி எங்க அப்பா பத்தி சொன்னல, அதெல்லாம் லப்பர் போட்டு அழைச்சிரு. எங்க அப்பா எனக்கு தங்கமானவர், எனக்கு என்ன என்ன வேணுமோ எல்லாம் பார்த்து பண்றாரு. சரிடா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். நம்ம பண்ற பார்த்துட்டு தமிழ்நாட்டே வந்துடணும், சரியா? ஐயோ, இப்படி தெரிஞ்ச பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு வந்திருப்பனே. சரி, எல்லாம் ரெடி பண்ணு, தா வரேன். பா. ஆ, சொல்லு தம்பி. பா, எனக்கு இந்த போன்லாம் வேணாம்ப்பா. இந்த காலத்துல போன் வேணும்னு சொல்ற பையனை தான் பார்த்துருக்கேன். நீ போன் வேணாங்கிற சின்னதா இருக்கு, இப்ப எதுவும் நோண்ட முடியல. அதனால என்ன சொல்றீங்க? எனக்கு ஒரு கார் வாங்கி தருங்க. அப்புறம் ஸ்கூட்டி வேணும்ப்பா, அப்பதான் ஜாலியா சிக்கு சிக்கு சிக்குன்னு போயிட்டு சிக்கு சிக்குன்னு வர முடியும். திரும்பியும் சொல்றேன், ஆண்ட்ராய்டு போனு, லேப்டாப்பு, ஒரு காரு, ஒரு பஸ்ஸுப்பா. நம்ம ஃபேமிலிக்கெலாம் பஸ் தான் கேட்டுருக்க, அதனால் பஸ்ஸு சொல்லிடுங்க. பெரிய ஸ்பீக்கரை வைக்கலாம்ப்பா, அதான் சாங்கு கீதுன்னு ஏதோ கேட்க முடியும். அதெல்லாம் சரிப்பா, இதெல்லாம் எப்போ வாங்கிட்டீங்க? ஒரு நிமிஷம் எடுத்து. அதெல்லாம் என்ன பொம்மை கார் வாங்குறியா? லிஸ்ட் பெருசாக போகுது, இதெல்லாம் எதுக்கட என்கிட்ட சொல்கிறேன்? அது இல்லைப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோனில் பேசுனீங்களே வாரிசு வாரிசுன்னு, அது நான் தானே. ஏய், நான் இவ்வளோ நேரம் சொன்னது நம்ம வீட்டு வாரிசு இல்லை, எங்கள் தளபதி நடித்த வாரிசு. அப்போ என்ன பற்றி இல்லையா? எல்லாம் படத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் படமா? அப்போ தளபதி பற்றி தான் இவ்வளோ நேரமாக சொல்லிட்டீங்களா? பெத்த பையனை பற்றி இல்லையா? போட்டனா பார்த்துங்க. டே, உங்க அப்பாவே பரவாயில்லடா, எங்க அப்பாலாம் அப்படியேதான் இருக்காரு. ஒன்றும் மாறல, மாற போறதும் கிடையாது.